गुड इवनिंग टू ऑल. टुडे वी टॉक अबाउट तपितम. तप के लास्ट क्लास में ஏற்கனவே பார்த்திருக்கோம் டியர்ஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் பத்தி. டியர்ஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் பத்தி பார்க்கும்போது அதுல ஃபோர் வால் லேயர்ஸ் இருக்கு. அவுட்டர் எபிடெர்மிஸ், அதுக்கு அட்ஜஸ்டன்ட் எண்டோதீஷியம், மிடில் லேயர், தப்பிட்டம். இப்படி ஃபோர் வால் லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம டப்பிட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். தப்பிட்டம்ன்றது ஒன் ஆஃப் த ஆன்சர் வால் லேயர். எங்க இருக்கிற ஆன்சர் வால் லேயர்னா இன்னும் மோஸ்ட் ஆன்சர் வால் லேயர். இது டூயல் ஆர்ஜினா இருக்கும். பாஷனா நமக்கு பெரிஃபரல் வால் லேயர், அதாவது ஆன்சர் வால் லேயர்ஸ்ல நம்ம ஆர்கிஸ்போரிய செல் பத்தி பார்த்துப்போம். ஆர்கிஸ்போரிய செல் பெரிக்ளினல் டிவைட் ஆகும். அவுட்டர்ல பிரைமரி பெரட்டல் செல்லையும் டுவர்ஸ் சென்டர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லையும் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது இந்த பிரைமரி பெரட்டல் செல் தான் ஆன்சர் வால் லேயர்ஸை ஃபார்ம் பண்ணுமா. அப்படி இருக்கிற இந்த பெரிஃபரல் வால் லேயர்ஸ் அப்படின்னாலும் ஆன்சர் வால் லேயர்ஸ்னாலும் எல்லாமே ஒன்று தான். இந்த பிரைமரி பெரட்டல் செல்லேருந்து டிரைவ் ஆகும். அதுலேருந்து பார்ஷலாக ஆரிஜினேட் ஆகும். பார்ஷலாக எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒரு ஆன்சர் இருக்குன்னா சென்டர்ல இருக்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ, போலன் டென்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது ஆன்சர் கேவிட்டி, இது பெரிஃபரல் இருக்கிறது வால் லேயர்ஸ் இல்லையா. ஓகே, நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து பார்ஷலாகவும் வால் லேயர்ஸ்லேருந்து பார்ஷலாகவும் டிரைவ் ஆகிறது தான் இந்த தப்பிட்டம். தப்பிட்டம்ன்றது ஆன்சர் கேவிட்டிக்கு அட்ஜஸ்டன்ட் இருக்குது ஆர் இன்னும் மோஸ்ட் லேயராகிறது தான் தப்பிட்டமாக இருக்கும். இதோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கு, மைக்ரோஸ்போர் மதர் செல்க்கு, மைக்ரோஸ்போர்ஸ்க்கு, அதாவது ஆன்சர் கேவிட்டிக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்க்கு தேவையான நியூட்ரியன்ட்டை ப்ரொவைட் பண்ணுது தப்பிட்டத்தோட ரோலாக இருக்கும். நமக்கு தப்பிட்டம்குள்ளே இருக்கிற செல்ஸில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கலாம், இல்லை மெனி நியூக்ளியஸ் இருக்கலாம். ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அது யூனி நியூக்ளியேட், மெனி நியூக்ளியஸ் இருக்குன்னா மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும். சில கேசஸில் குரோமோசோமோட நம்பர் ஹப்ளாய்டாகவும் இல்லாமல் டிப்ளாய்டாகவும் இல்லாமல் மெனி நம்பர்ஸில் இருக்குன்னா அது பாலிப்ளாய்டாக இருக்கும். இது போல் அதாவது யூனி நியூக்ளியேட்டாக இருக்கலாம், இல்லை மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கலாம், இல்லை பாலிப்ளாய்டாக இருக்கலாம். இது தப்பித்த என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா ஒரு நம்ம ஆன்சர் கேவிட்டிக்குள்ளே மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும். மைக்ரோஸ்போர்ஸ் ஃபர்தராக போலன் கிரெயின்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த போலன் கிரெயினில் ரெண்டு வால் லேயர்ஸ் இருக்கும். இன்டைன் இன்னரில் இன்டைனும் அவுட்டரில் எக்ஸைனும் இருக்கும். இன்டைனால் எக்ஸைனில் இருக்கிற வால் மெட்டீரியல்ஸை ஆன்சர் வால் மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த கான்ட்ரிபியூட் பண்ணதும் தப்பித்தோட ரோல் தான். எதுலாம் கான்ட்ரிபியூட் பண்ணும் பார்த்தீங்கன்னா போலன் கிட், ஸ்போரோபொலினி, ட்ரைஃபின் அண்ட் இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாமே நமக்கு தப்பிதம் தான் செக்ரீட் பண்ணும், கான்ட்ரிபியூட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு போலன் கிரைனோ இல்லை ஒரு மைக்ரோஸ்போரோ ஸ்டெரைலாக இருக்கா இல்லை ஃபர்டைலாக இருக்கா அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதும் இந்த தப்பிடம் செல்ஸ் தான். தப்பிடம் என்னது இன்னும் மோஸ்ட் ஆன்சர் வால் லேயர். கனெக்டிவ் டிஷ்யூலேருந்தும் ஆன்சர் கேவி கனெக்டிவ் டிஷ்யூலேருந்தும் பெரிஃபரல் வால் லேயர்ஸ்லேருந்து டிரைவ் ஆகிறது தான் தப்பிட்டம். அதனால தான் இதை டூயல் ஆரிஜின் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதோடய டைப்ஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது தப்பிட்டம் செல்ஸ் இன்னும் மோஸ்ட் லேயராக இருக்கிற தப்பிட்டம் வால் லேயர், அதில் இருக்கிற செல் அதோடய பொசிஷனை மட்டும் ரீட்டர்ன் பண்ணுதா, செல்லுலார் ஸ்ட்ரக்சரை ரீட்டர்ன் பண்ணுதா, அதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு செக்ரிட்ரி, இன்வாசிவ், அமீபாய்ட் இப்படி மூணு டைப்ஸ் தான் இருக்கும். செக்ரிட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுதுமே ரீட்டைன் பண்ணணும். போத் செல்லார் ஸ்ட்ரக்சர், செல்லார் இன்டிகிரிட்டி, அஸ் வெல் அஸ் பொசிஷன் ரெண்டுதுமே ரீட்டைன் பண்ணணும். அண்ட் நமக்கு செல்வால் மெட்டீரியலை ஆன்சர் வால் மெட்டீரியல்ஸை போலிங் கிரைன் மேலே டெபாசிட் ஆகிற மெட்டீரியல்ஸை செக்ரீட் பண்ணுறதுனால செக்ரிட்ரி செக்ரிட்டினாலும் கிரண்டினாலும் ரெண்டுமே மூணாலே ஒன்று தான். பரட்டல் அப்படின்னா பார்ட்டிஷன்ஸ், நமக்கு செல்லார் செல்வால் ரீட்டைன் பண்ணுறதுனால அது வந்து பரட்டல் நேம் பண்ணிப்பாங்க. செல்லுலார் ஸ்ட்ரக்சர் தான் உனக்கு தெரியும், செல் வால் புரோட்டோபிளாஸ்ட் ரெண்டுமே இருக்குது தான், அதுதான் செல். இங்கே செல்லுலார் ஸ்ட்ரக்சரை ரீட்டைன் பண்ணதாலும் இதுக்கு செல்லுலார் தப்பிட்டம் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்கும். அண்ட் தப்பிட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அதில் ரோல் உள்ள ஆன்டர் கேவிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது, அதுதான் இதோடய ரோல். இன்வாசிவ் தப்பிட்டம், இன்வாசிவ் அப்படின்னாலே இன்வைட் ஆகி வருது இல்லையா. ஓகே, ஒரு இடத்துல இருக்கிறது உள்ளே இன்வைட் ஆகி வர்றது இன்வாசிவ். வரது பெரிய பிளாஸ்மோடியல், நமக்கு தப்பிட்டம் செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லா புரோட்டோபிளாஸ்டும் கொலாஸ் ஆகி யுனைட் ஆகி நமக்கு ஒரு மாஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த மாஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் விச் கன்டைன் மெனி நியூக்ளியஸ், மெனி நியூக்ளியஸ் எம்பர்டல் இனியா மாஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்டம் நோன் அஸ் பெரி பிளாஸ்மோடியம். ஓகே, எப்படி இந்த மாஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆன்சர் கேவிட்டிக்கு வெளியில் தப்பிட்டம் வால் லேயர்ஸ் இருக்கும். இந்த தப்பிட்டம் வால் லேயர்ஸில் இன்னர் டேஞ்சென்ஷியல் வாலும் ரேடியல் வாலும் மட்டும் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். அப்போது இங்கே இருக்கிற புரோட்டோபிளாஸ்டம் இருக்கு இல்லையா, எல்லா புரோட்டோபிளாஸ்டமும் எதுக்கு மூவ் ஆகும் அப்படின்னா இந்த ஆன்சர் கேவிட்டிக்கு மூவ் ஆகும்.
அப்படி மூவ் ஆகற எல்லா புரோட்டோபிளாஸ்டும் எல்லா நியூக்ளியஸும் சேர்ந்து யுனைடெட் கேதரா கொலாசஸ் அப்படினாவே யுனைடெட் டு கேதர் யுனைடெட் டு கேதர ஒரு மாஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஆகும் அதுல நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் அதான் many nucleus containing mass of protoplasm are named as periplasmodium எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படினா இந்த டான்ஜென்ஷியல் வால்யூம் ரேடியல் வால்யூம் டிஸ்இன்டெகிரேட் ஆகறதால டப்பிடம் வால் லேயர்ல இருக்கிற எல்லா புரோட்டோபிளாஸ்டும் சேர்ந்து கொலாஸ் ஆகி நமக்கு பெரிப்ளாஸ்மோடியத்தை ஃபார்ம் பண்றதால இதுக்கு பெரிப்ளாஸ்மோடியம் இன்வேட் இங்க இந்த பொசிஷனை விட்டுட்டு உள்ள இன்வேட் ஆகறதால இன்வாசிவ் அதாவது இது செல் வால்யூம் லூஸ் பண்ணும் பொசிஷனையும் லூஸ் பண்ணும் அதுதான் இன்வாசிவ் இது ரெண்டுமே ரீடைன் பண்ணும் இது ரெண்டுமே லூஸ் பண்ணும் வரஸ் நமிபாய் டப்பிடம் நமக்கு செல் வால் ரீடைன் ஆகும் ஆனா பொசிஷன் ரீடைன் ஆகாது அதாவது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு டப்பிடம் இருக்கு அப்படினா அதுல நிறைய செல்ஸ் இருக்கும் இது ஒரு ஒரு செல்லும் தனித்தனியா டிசோசியேட் ஆகும் டிசோசியேட் ஆகி ஒரு ஒரு செல்லும் நமக்கு ஆன்டர் கேவிட்டிக்குள்ள மூவ் ஆகி இருக்கும் அதாவது செல் வால் ரீடைன் பண்ணும் பொசிஷன் அது விட்டுட்டு ஆன்டர் கேவிட்டிக்குள்ள வரதுனால மூவ் ஆகி வரும் என்ன மாதிரி மூவ்மென்ட்னா அமீபா மாதிரி மூவ்மென்ட் இருந்தால அமீபாய் டப்பிடம் அப்படி நேம் பண்ணுவாங்க இதுதான் இந்த மூணு டைப்ஸ் நெக்ஸ்ட் டப்பிடமோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம் நமக்கு இந்த கண்டென்ட் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ்மே கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு டப்பிடம் ஆன்டர் கேவிட்டிக்குள்ள இருக்கிற ஸ்போரோஜினஸ் டிஷுக்கோ மைக்ரோஸ்போம் மதர்ஸுக்கோ இல்லை மைக்ரோஸ்போஸ்க்கோ லேட்டர் ஆன் ஃபார்ம் ஆகிற போலன் கிரெயின்ஸ்க்கோ நமக்கு டப்பிடம் எப்போ வெல் டெவலப்டாக இருக்கும் எப்போ அதோட க்ரோத் ப்ரிடாமினாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போலன் டெட்ரேட் ஸ்டேஜில் தான் டப்பிடம் மேக்ஸிமம் க்ரோத்தை அட்டைன் பண்ணும் ஏன் அப்படின்னா போலன் டெட்ரேட்க்கு அப்புறம் மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகணும் அது போலன் கிரெயின்ஸாக ஃபார்ம் ஆகணும் இல்லையா அந்த போலன் கிரெயின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது நரிஷ் பண்ணுறது எதோட ரோல்னா தப்பிடதோட ரோல் செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்போரோகோலினி பற்றி கொடுத்துருப்பாங்க ஸ்போரோகோலினி எதுலேருந்து டிரைவ் ஆகும் அப்படின்னா யுபிஸ் பாடிஸ் இதுலேருந்து தான் டிரைவ் ஆகும் யுபிஸ் பாடிஸ்ங்கிறது லிப்பிட் நேச்சரில் இருக்கிற ஏசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஒரு டப்பிடம்குள்ள லிப்பிட் நேச்சரில் இருக்கிற ஏசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஸ்பெரிக்கல் பாடிஸ் இருக்கும் அதுக்கு பேர் யுபிஸ் பாடிஸ் இந்த யுபிஸ் பாடிஸ்லேருந்து டிரைவ் ஆகிற காம்பௌண்ட் தான் ஸ்போரோகோலினின் ஸ்போரோகோலினின் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு போலன் கிரெயினில் நமக்கு ரெண்டு வால் லேயர்ஸ் இருக்கும் இன்னரில் இருக்கிறது தின்னாக இருக்கும் அவுட்டரில் இருக்கிறது திக் வால் லேயர்ஸாக இருக்கும் இந்த அவுட்டரில் இருக்கிற திக் வால் லேயர்ஸ் கண்டினியூஸாக இருக்காது எட்டு டெவலப் ஸ்டேஜில் இருக்கும் இந்த அவுட்டரில் இருக்கிற எக்ஸைன் வால் லேயர்ஸில் இருக்கிற மெட்டீரியல் தான் ஸ்போரோபோலினின் போலன் கிட் எல்லாமே இந்த ஸ்போரோபோலினின் தப்பிட்டமில் இருக்கிற யுபிஸ் பாடிஸ் கிட்டேருந்து டிரைவ் ஆகும் இன் அதர்வர்ஸ் ஆன்டையர் வால் லேயர்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணது தப்பித்தலுடைய ரோலாக இருக்கும் அண்ட் ஸ்போரோகோலினின் வந்து இன்ஆர்ட் மேனால் இருக்கும் கெமிக்கலி இன்ஆர்ட் மேனால் இருக்கும் கெமிக்கலி ஸ்ட்ராங் மேனால் இருக்கும் ஏன் அப்படின்னா மற்ற காம்பனண்ட் என்விரான்மெண்டில் இருக்கிற மற்ற காம்பனண்ட்டோட ரியாக்ட் ஆகாமல் இருக்கணும் இல்லையா அதனால இன்ஆர்ட் மேனால் இருக்கும் அப்போ தான் உள்ளே இருக்கிற ப்ரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்டை போலன் கிரெயினோட ப்ரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அதுக்காக இன்ஆக்டிவ் மேனால் இருக்கும் ஆர் இன்ஆர்ட் மேனால் இருக்கும் அதுதான் ஸ்போரோகோலினின் போலன் கிட்டன்றதும் தப்பிடம் கிட்டேருந்து டிரைவ் ஆகிற அட்ரெசிவ் மேனலில் இருக்கிற ஒரு வால் மெட்டீரியல் தான் போலன் வால் மெட்டீரியல் தான் இந்த போலன் கிட் இதுவும் தப்பிடம் தான் ப்ரொவைட் பண்ணும் வரசின் ட்ரைஃபின் ஹைட்ராக்சி சினாமிக் ஆசிட் அமைஸ் வரக்கூடிய அமைட் குரூப்பும் ஆசிட் நமக்கு கிளைக்கோசைட்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற காம்போனண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறது தான் ட்ரைஃபின் ட்ரைஃபின் இருந்து எல்லாத்தோட போலன் கிரெயின்ஸும் காமன் கிடையாது பிராசிகேசி மெம்பர்ஸ் பிராசிகேசி இந்த மஸ்டர்டோடைய ஃபேமிலி நேம் தான் பிராசிகேசி அதில் இருக்கிற பொன் கிரெயின்ஸில் மட்டும் இந்த ட்ரைஃபின் மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஆனால் இன்கம்பாட்டிபிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ப்ரோட்டீன்ஸும் அதில் இருக்கும் இன்கம்பாட்டிபிலிட்டின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்மா மேலே போலன் கிரெயின் டெபாசிட் ஆனதுக்கப்புறமா இந்த போலன் கிரெயின் ஜோமினேட் ஆக அலோ ஆகுமா அலோ ஆகலையான்றது தான் கம்பேட்டபிளாக இல்லை இன்கம்பேட்டபிளாக போலன் கிரெயின் அக்செப்ட் ஆச்சு சூட்டபுளாக இருக்குனா தான் அது ஜோமினேட் ஆகி ஸ்டைல் வழியாக பாஸ் ஆகி ஓவரியூக்குள்ளே இருக்கிற ஓவியல்ஸ்குள்ளே இருக்கிற எக்கோட ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கும் சப்போஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சூட்டபுளாக இல்லை அப்படின்னா அது வந்து இன்கம்பேட்டபிளாக இருக்குன்னு அர்த்தம் அந்த இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அந்த ப்ரோட்டீன்ஸும் எதுலேருந்து டிரைவ் ஆகும்னா தப்பிட்டம் கிட்டேருந்து தான் டிரைவ் ஆகும் அது நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ரெக்கக்னைசன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க அதுவும் இந்த இன்கம்பேட்டபிலிட்டியும் மோரலெஸ் ஒன்று தான் எப்படி பார்த்தீங்கன்னா இன்கம்பேட்டபிலிட்டினா சூட்டபிளாக இருக்கா இல்லையா அதை டீப் பண்ணுறது சொன்னேன் இல்லையா அதே போல் தான் ரெக்கக்னைசிங் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் நமக்கு எக்ஸென் ஒரு போலன் கிரெயினோட எக்ஸென் வால் மெட்டீரியலில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன்ஸ் தான் ரெக்கக்னைசிங் ரிஜெக்ஷன் ப்ரோட்டீன்ஸ் அந்த ப்ரோட்டீன் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா
இங்க நமக்கு x sin தான் இது இதோட कांटेक्ट ஆகும் ஏனா x sin தான் அவுட்டர் லேயர் இல்லையா कांटेक्टா இருக்கும்போது இந்த x sin ல இருக்கிற இந்த ரெகக்னைஸ்ட் ரிஜெக்ஷன் ரியாக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற புரோட்டீன்ஸ் தான் இது கம்பேட்டபிளா இல்ல இன்கம்பேட்டபிளா அதை டிட்டர்மைன் பண்ணும் ரெகக்னைஸ் பண்ணுச்சுனா க்ரோ ஆகும் ரிஜெக்ட் பண்ணுச்சுனா க்ரோ ஆகாது அதுதான் ரெகக்னைஸ்ட் ரிஜெக்ஷன் புரோட்டீன்ஸ் அதுவும் எதில இருந்து டிரைவ் ஆகும்னா டப்பிடம் கிட்ட இருந்து தான் டிரைவ் ஆகும் அதோட போலிங் பேன்ஸ் ஃபர்டைல் ஆர்க்கா ஸ்டெரைல் ஆர்க்கா இன் अदर वर्ड्स மைக்ரோஸ்போர்ஸ் ஃபர்டைல் ஆர்க்கா இல்ல ஸ்டெரைல் ஆர்க்கா அதுக்கு ரெஸ்பான்சிபிளா எது இருக்கும் அப்படினா சேம் இந்த டப்பிடம் தான் இருக்கும்